Hi everyone. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 2021 செகண்ட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா விளையிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்துல் தாக்கூர் தான். ஓகேவா, அவர் காயம் காரணமாக வந்து விலக போகிறதா வந்து தகவலாக வந்து வெளியாயிருக்கு. சர்துல் தாக்கூருக்கு வந்து காயம் காரணமாக ரூல்ட் அவுட் ஆக போகிறாராம், செகண்ட் போட்டியில் விளையாட முடியாதான். இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினம் போடுகிற வீடியோ உங்களுக்கு சேர்க்கிறேன். உயிராப்ப பேட சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2021 ஐந்து டெஸ்ட் போட்டிகள், அதில் முதல் டெஸ்ட் போட்டி August 4 தொடங்கி நடைபெற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்தியா செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சர்துல் தாக்கூர், அதே மாதிரியா ஹும்ரா, அதே மாதிரியா ஷமீர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கே எல் ராகுல், எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்தியா வந்து ஜெயிக்க போகிற நிலமையில், இங்கிலாந்து வந்து அவங்களோட மண்ணில் முதல் போட்டியில் தோக்க போகிற நிலமையில் மழை வந்து பார்த்திங்கன்னா குறுக்க வந்து மேட்ச்சை ட்ராப் ஆகிருச்சு. இங்கிலாந்துக்கும் ஒரு பாயிண்ட்டு, இந்தியாவுக்கும் ஒரு பாயிண்ட்டு. முதல் டெஸ்ட் போட்டியில் யாருமே ஜெயிச்சா ஓகேவா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஓகேவா. அதில் வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்கிறாங்க இந்தியா டீம். இப்போ என்ன தகவல்னா, நாளைக்கு 12 இன்னைக்கு 11, நாளை 12 வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போட்டி வந்து நடக்க போகுது லண்டனில். ஓகேவா, அந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஒரு வீரர் சர்துல் தாக்கூர் அவர் வந்து விளையாட மாட்டார், ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தொடை எலும்பு காரணமாக, காயம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு வந்திருக்கு. அவருக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாடுவார் அப்படின்னும் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அவரை வந்து இறக்கலை, பிளேயிங் லெவனில் இல்லை, பட்டு விளையாடுவார் அப்படின்னு சர்துல் தாக்கூருக்கு பதிலாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.